வெல்கம் டு என்எஃப்சி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கல்லணை. எல்லாருக்கும் தெரியும் கல்லணை எவ்வளோ ஃபேமஸ்னு. இந்த டேமில் வந்து என்னென்ன ஃபிஷ்ஷாக இருக்குது, அதை எப்படி அக்வாரியம்க்கு இது பண்ணலான்றது இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன ஏரியில் போனோம், இப்போ டேமுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன மீன் நீந்துறத நீங்கள் பாருங்கள். இது இந்த மீன் வந்து சிக்லட் வெரைட்டியை சேர்ந்தது. இங்கே லோக்கலில் வந்து இதுக்கு பேர் வந்து ஜிலேபின்னு கெண்டன்னு சொல்கிறாங்க. இந்த சிக்லட்ஸ் எல்லாமே குரூப்பாக இருக்குது, இந்த குட்டிங்கெல்லாம் குரூப்பாக இருக்குது, பட் பெருசெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. இந்த சிக்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்லே பண்ணுற இது இருக்குது. வாயில் வந்து சிக்லட்ஸ் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம ஃப்ளோரான் கூட ஒரு சிக்லட் வெரைட்டி தான், எக்லே பண்ணோம். ஆனால் ஒரு சில சிக்லட் வந்து வாயிலே வந்து முட்டையை அடக்காத்து குஞ்சு பொறிக்கிற சிக்லட்டும் இருக்குது. நிறைய வகை சிக்லட் இதில் வந்து, இது வந்து முட்டை விடுற சிக்லட். இது வந்து மண் அங்கங்கே பறிச்சிருந்ததை நான் பார்த்தேன், தண்ணி வத்தன இடத்துலலாம் மண் பறிச்சிருந்தது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் செட்டப். இது வந்து பாசி வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நார் மாதிரி ஒரு செடி இருக்குது இந்த இடத்துல. அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நார் நாராக அங்கங்கே இருக்குது. இந்த செடியில் வந்து தண்ணி தேங்கிடுச்சு, அந்த இடம் தண்ணி வத்தனதுனால தேங்கிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்லட் அழகழகாக சுற்றிட்டுது. இது ஒரு நேச்சுரல் செட்டப், நல்லாயிருக்கு பாருங்களேன். ஒரு மாதிரி காடு மாதிரி வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து மேலே ஏற்றி பார்க்குற மாதிரி பாருங்கள். இமேஜினேஷன் நினச்சி பாருங்களேன், நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி நேச்சுரல் லுக்கில் இருந்தது, அதனால் தண்ணிக்குள்ளே இறங்கலை. இதை பிடிக்க வேணான்னு விட்டுட்டோம். ஏன்னா இது வந்து, இது வந்து நம்ம கலங்களாக்கி அதற்கு இது கெட்டு போகாமல் கெட்டு போகணும், அது ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கிறத போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவானான்றதுனால நான் வந்து இது இறங்கலை. சும்மா வெளியே நின்று வீடியோ எடுத்ததோடு சரி, அதை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சு வீடியோ எடுத்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அந்த நார், இந்த மாதிரி நார் வந்து நீங்கள் டேமில் ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு கொண்டு வாங்க. யாராவது இந்த நிறைய பேர் கப்பீஸோட குட்டி இருந்து சாப்பிடும், மௌலி குட்டி சாப்பிடுதுன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பூ இது இருக்குல்ல நார், இந்த மாதிரி இப்போ இயற்கையாக உள்ள இந்த மாதிரி செடியில் உள்ள நாரை இடத்துல வந்து அது போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ஹைட் ஆகிடும். அப்போ உங்கள் குட்டிக்கு தப்பிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நாரை எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த சிக்லட்ஸ் எல்லாமே பாசி, இந்த நாரில் உள்ள பாசிங்களை சாப்பிடுது. இது ஒரு நேச்சுரல் ஃபுட்டு அதுங்களுக்கு, அதனால் இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால அப்படியே விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா சிக்லட்டும் ஜாலியாக அப்படியே கொத்தி கொத்தி அந்த மண் அப்படியே அப்படியே ஒரு லுக்கு இருக்குது. அந்த மண் அந்த பாசி அப்படி பார்த்திங்கன்னா பாசிக்கு அடியில் பார்த்திங்கன்னா கேப் இருக்குது, அப்படியே போகுது. இந்த பாசி வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது, நல்லா க்ரிப்பாக பிடிக்காது. பாசினா பாசி கிடையாது, ஒரு மாதிரி நார் நாராக இருந்தது. எப்படி சொல்கிறது, நான் தேங்காய் நார் இருக்கும்ல அந்த மாதிரி நார் நாராக மெலிஸ் மெலிஸாக இருக்குது. இன்னும் இப்படி எடுத்திங்கன்னா மெலிஸ் மெலிஸாக இருக்குது. தண்ணியில் போட்டிங்கன்னா தெரியும், ஃப்ரெஷ் வாட்டரில் போட்டிங்கன்னா தெரியும். இதிலே பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணிக்குள்ளே நார் நாராக இருக்கும், அப்படி தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து இந்த நார் மேலே நிறைய பாசி இருக்குது, அதனால் அதை சாப்பிட்டுட்டு வாழுது. ஓவர் ஹீ சன்லைட் இருந்ததுன்னா நார் கடியில் போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய நார் இருக்குது இதில். நார் வந்து எப்படி டிவைட் ஆகுதுன்னு தான் எனக்கு தெரியல. பட் செடினா கிளை வரும் இது வரும், நாரில் என்ன வரும்னு தெரியல எனக்கு. பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்தது, லுக்காக இருந்ததுன்னு ஒரு நார் எடுத்தேன். சின்ன நாராக எடுத்து இப்போ வச்சுருக்கேன். இதில் வந்து சிக்லெட் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணல, இந்த இடத்துல இருந்ததுலாம் எதுவுமே பிடிக்கல. பட் வேற ஒரு இடத்துல வந்து ரொம்ப, ஒரு பாட்டிலில் ஒரு லிட்டர் தண்ணி ஒரு இடத்துல ஊற்றி வச்சா எப்படி இருக்கும், குழி நொட்டி அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு 10 சிக்லெட்டை கடந்தது. சரி இதை மட்டும் பிக்கப் பண்ணிப்போன்னு சொல்லி அதை மட்டும் பிக்கப் பண்ணிக்கிட்டேன். அதோடைய அப்டேட் வந்து நான் போடுறேன், கல்லணை சிக்லெட்டுன்னு போட்டு நான் அதுக்கு தனியாக கலரேஷன் எல்லாமே கொடுக்க பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்காக இதை வந்து நம்ம டேமில் என்ன பார்த்தோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்லெட்டு, அப்புறம் ஃபின் பாபு, பாப் வெரைட்டி நிறையா இருந்தது. நான் சொல்லணும் பாப் வெரைட்டி நிறையா இருந்தது, ப்ளஸ் வந்து மெலிசா இன்னொரு வெரைட்டி ஒரு மீன் இருந்தது, அது பேர் தெரில எனக்கு. பட் இந்த நல்லா தான் இருந்தது, ஒரு மாதிரி வழு வழு வழுன்னு மீன் இருந்தது. அப்புறமேட்டு இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கேட்ஃபிஷ் வரும். நான் ஏற்கனவே ஆல்ரெடி கேட்ஃபிஷ் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கேட்ஃபிஷ் இந்த இதே தண்ணியில் தான் பிடிச்சிது, காவேரி தண்ணியில் தான் பிடிச்சிது. அப்புறமேட்டு ஐயிரம் மீன் வரும், அப்புறம் வைல்டு கப்பீஸ், வைல்டு கப்பீஸ் நிறையா வரும் இதில். இதில் வைல்டு கப்பீஸ்லேயே ரவுண்ட் டெயிலெலாம் வரும், ஒரு சில டெயிலில் கலர்லாம் வந்த மாதிரிலாம் கப்பீஸ் மாட்டிருக்கு.
பட் என்ன என்கிட்ட உயிரோட இல்லை, பட் ஃபீமேல் இருக்கு. இப்போ இப்போ வரைக்கும் ஸ்டில் நான் வரைக்கும் ஃபீமேல் இருக்கு. நான் அது கொண்டு வந்ததுக்கப்புறம் 9 பர்த் கொடுத்துச்சு, அந்த பர்த் எல்லாமே அதே சாப்பிட்டுருச்சு. அது அது கொஞ்சம் நான் கண்டு நான் வந்து வெளில போயிருந்த நேரமும் பார்த்து பர்த் கொடுத்ததுனால அது வந்து சாப்பிட்டுருச்சு. இருந்தாலும் நான் இப்போ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் பண்ணுவோம், நிறைய உங்களுக்கு விஷயங்களில் நம்ம கேதர் பண்ணுவோம். இந்த மாதிரி சிக்லெட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் வைக்கலாமா அப்படின்றத. இது வந்து ரொம்ப ஹார்டியான சிக்லெட், ஏன்னா இது வந்து நம்ம ரிவரில் ஓடுற நீரில் வந்து இருக்குது. இப்போ நேச்சுரல் ஃபுட்டு இதெல்லாமே இருக்குது. நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு வந்து வெளில இருக்கிற மீன் சாப்பிடுமான்னு கேட்டிங்கன்னா சாப்பிடும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லா வகையான மீனும் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் நம்ம ஃபுட்டு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டுமே நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி மீன்களுக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த சீப்பஸ்ட் ரேட்டில் கொடுக்குற ஃபிஷ்ஷு ஃபுட்டு இப்போ 10 rupees ஒரு ஃபுட்டு இருக்கும். அதை வந்து நான் இதை பிடிச்சதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து போட்டேன், சாப்பிட்டுச்சு. அப்புறமேட்டு நீங்கள் நேச்சுரலாகவே ப்ரெட்டு என்ன சொல்கிறது நம்ம சாப்பிட்றதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். ஏதாவது எண்ணெய் பிசுக்கு இல்லை இருக்கக்கூடாது. இந்த எண்ணெய் பசுக்கு இருந்ததுனாலே தண்ணியை சீக்கிரமாக கெடுத்து விட்ரும், அதே சமயம் அதுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காது. இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு கிடையாது, பார்த்தீங்கன்னா ஒன்லி பிளான்ஸு பாசி. அதனால தான் தண்ணி வந்து க்ளீனாகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து கெடாமலும் இருக்குது. தண்ணி வந்து ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிதா, நம்ம டேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப நாள் அப்படியே நின்றுச்சுன்னா ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிரும். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா வெயில் இருக்குது, ஆல்கே இருக்குது. ஆல்கே வந்து தண்ணியை வந்து ஒரு மாதிரி நல்லா கண்டிஷனலாக வச்சுக்கும். முக்கால்வாசி நம்ம வந்து ஆல்கே வந்து டேங்க்கில் வைக்கிறது ரொம்ப நல்லது, ஃபிஷ்ஷுக்கும் நல்லது, இம்யூனி சிஸ்டத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் எல்லாம் பாருங்கள், அதே தான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சேன்ல அதோடைய இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒராசிடி கீழே போயிட்டே இருந்தது மண்ணில். இது ஒரு ஸ்லோ மோஷன் போட்டு எடுத்துருக்கேன், இப்போ பாருங்கள். இல்லை குரூப்பாக தான் பொடி பொடியாக இருக்குது, இதை பிடிக்கவே முடியல என்னால். நான் கேட்ச் பண்ணலான்னு இதை ட்ரை பண்ணேன், பட் என்னால் பிடிக்க முடியல. வேக வேகமாக ஓடிடுதா, அதனால் நம்ம காலை உள்ளே வச்சாலே ஓடிடும், பிடிக்கவே முடியல. சப்போஸ் நீங்கள் ஃபிஷ் நெட்டை வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா காலை உள்ளே வைக்காமல் வெளியே நின்று பொறுமையாக நீட்டி பிடிங்க, உள்ளே வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஓடிடுதெல்லாம். அப்புறமேட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாலைக்கு பக்கத்தில் சிக்லெட் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பார்த்தீங்களா பெரிய சிக்லெட் நல்லா ஒரு கையளவுக்கு. அதை அப்புறம் குட்டி சிக்லெட் தான் மாட்டுச்சு. இதை பாருங்கள், இதை வந்து பிடிச்சேன், இதை வந்து ஒரு தண்ணியிலேருந்து வெளில தள்ளி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு தள்ளி விட்டது மாட்டிக்கிச்சு, கையால் தான் பிடிச்சேன். இதை நான் வந்து வலை யூஸ் பண்ணல, எதுவும் யூஸ் பண்ணல, இதை கையால் தான் பிடிச்சேன். அப்புறமேட்டு அங்கே தூக்கி போட்ட பாத்திரத்தில் பிடிச்சி வச்சு அப்படியே எடுத்தேன் வீடியோ. இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தது, அங்கேயே உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது, தண்ணி ஓரமாக தான் இருந்தது. அதை அப்படியே பிடிக்க ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு தான் பிடிச்சேன். இதையே இதுவே ஒரு ஓவராக இது பண்ணிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் வரி வரியாக அது உடம்புல இருக்கிறத தெரியும், ஒரு தெரிதுங்களா ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக. இது ஒரு நல்ல ஒரு சிக்லெட்டு, நல்ல ஹார்டியான சிக்லெட் கூட. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளோரான் மாதிரியே இருக்கும், ஆஸ்கர் மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம காலையிலே போனதுனால இவங்க வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கேட்டேன் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. இது வந்து ஜிலேபி கெண்டைன்னு சொல்லுவாங்க, நான் சொன்னல ஆல்ரெடி, இதுதான் ஜிலேபி கெண்டை. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிக்லெட்டு தான் இவ்வளோ பெருசாக வளரும், வயலட் கலரில். பார்த்தீங்கன்னா தெரியும் கண் பிளாக்காக அப்படின்ற மாதிரி உடம்புலாம் ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக இருக்கிறது எங்கே போகுதுன்னே தெரில, பட் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி கிரேவாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறமேட்டு இந்த இதில் வந்து ஒரு ட்ராபேக் இருக்குது, என்னென்னா நிறையா மீன் செத்து கிடந்தது, அதெல்லாம் நான் காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டியாக கீழே இருக்குதா, இதெல்லாம் ஒரு இடத்துல தேங்கி இருந்தது. இதை வந்து நான் வந்து இதில் வந்து கப்பீஸ் தான் பிடிக்க முடிஞ்சது என்னால், அதுவும் வைல்டு கப்பீஸ். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே இருக்குதுங்களா வைல்டு கப்பீஸ், பட் வந்து அந்த சிக்லெட்டை பிடிக்கவே முடியல. இதில் இந்த சிக்லெட்டு கண்ணுக்கு மேலே ரெட் கலரில் இருந்தது அங்கே பிடிக்கும்போது. அப்புறமேட்டு இதில் ஒரு அதாவது வாய் முதல்ல மாதிரி இல்லை ஒரு மீன் பார்த்தேன். நான் இதுக்கிட்ட 3 தடவை பார்த்தேன் அந்த மீன். நான் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறதை உங்ககிட்ட சொல்கிறேன், 3 தடவை பார்த்தேன் அந்த மீன். கம்மியாக இருந்தது ஆள் பார்க்க நான் அந்த வேறு மீனோட கம்பேர் பண்ணி நான் அந்த வீடியோ போகிறேன், அந்த வீடியோ எடுத்து போடுறேன். வேறு ஏதாவது நெட்டில் கிடைக்கிறேன்னு பார்த்தேன் அந்த பிக்சரு, அவ்வளோ அந்த மாதிரியே இருந்தது. நான் நெட்டில் பார்த்த மாரியே இருந்தது மீன்.
நெக்ஸ்ட் டைம் நான் வந்து என்னால் பிடிக்க முடியல. நான் பார்த்தேன், பார்த்த வரைக்கும் பக்கத்தில் வரைக்கும் போனேன், பட் என்ன அது ஓடிடுச்சு. ஆனால் நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கிடைச்சி வலை நல்லா ப்ராப்பரான வலை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டோம், அது மாட்டாமல் போகாது. நல்லா வாய் நல்லா நம்ம ரெண்டு விரலை வச்சு நீட்டி வச்சா அப்படி இருக்கும், அந்தளவுக்கு இருந்தது. பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்ட்ரிப்பு நல்லா நீட் நீட்டாக இருக்குங்களா? ஆ, இந்த பாருங்கள் கண்ணு பாருங்கள், இந்த வால்லாம் நல்லா நீட்டுக்காக வந்திருக்கும். இப்போ டெத்து ஃபிஷ்ஷஸ் இதில் வந்து இதை பாருங்க, பாப் வெரைட்டியில் இது ஒன்று கலர்லாம் இருக்குது, கலரேஷன்லாம் இருந்தது, ஆரஞ்சு கலர் கோட்டிங். இது வந்து நண்டு உயிரோடு தான் இருந்தது, நான் கையில் பிடிச்சதும் கடிச்சிருச்சு, அதனால் தண்ணிக்குள்ளே போட்டேன். ஓகேங்களா? இது வந்து செத்து போன சிக்லட். அப்புறம் ஈல், ஒரு மாதிரி ஈல் வெரைட்டிலாம் இருந்தது. நான் இதை ஃபோட்டோ செத்து போய் தான் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது, பட் உயிரோடு தான் எனக்கு கிடைக்கல. இது வந்து டேங்க் கிளீனர். நான் பார்த்தீங்களா எவ்வளோ டேங்க் கிளீனர் செத்து போய் கிடக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க.